வெல்கம் டு பவனா ரெசிபிஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பால் பாயசம் எப்படி செய்யறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டு இதில் வந்து நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருந்த உடனே நான் இதில் 50 கிராம் ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜவ்வரிசியெல்லாம் நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் சேமியாவை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நான் திராட்சையும் முந்திரியும் வந்து நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நெய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கும் போது நம்ம இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து இறக்கிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட்டான பாயசம் ரெடி ஆயிடுச்சு.